அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய புரட்டாசி மத நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடியது தான் இந்த புரட்டாசி மதம். புரட்டாசி அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு மாதமாக இருக்கும். மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளை காட்டிலும் இனிமே வரக்கூடிய இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது, மிக சிறப்பானது, சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமையாக நிச்சயமாக இருக்கும் இந்த புரட்டாசியில். புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரோட ஞாபகத்திற்கு வர்றது ஆஹா, அசைவத்தை நம்ம தவிர்த்தே ஆகக்கூடிய அந்த விரதமான முக்கியமான 30 நாட்கள் வரக்கூடியதாக இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாளுடைய கோவிந்தா கோவிந்தான்ற நாமம் கண்டிப்பாக நம்ம மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். ரெண்டு காரணம் இருக்குங்க. அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறது உடலுக்கு ரொம்ப 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 விசேஷமானது. அதுக்கப்புறம் ஆன்மீக சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் வந்து ஒரு சில விஷயங்கள் நிறைவேற்றணும், நமக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாத வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். புரட்டாசி மாதம் ஒவ்வொரு நாளுமே சரி, பெருமாளை விரதம் இருந்து நம்ம சரியான முறையில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் நம்ம பெருமாளை மறக்காமல் வழிபாடு செய்வோம். வரக்கூடிய முதல் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி முதல் நாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த முதல் நாள் அதுவுமா நம்ம வாங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, செய்யக்கூடிய 3 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு காலையில் வீடு வாசலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் பூஜைலாம் பண்ணி பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷமான பூஜை புனஸ்காரங்கள் செய்ய மறக்காதீங்க, கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் அவங்கள தரிசனம் பெற்று வருவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. அதிகாலையிலேயே போங்க, ஏன்னா அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. காலையிலேயே வெள்ளன கிளம்பி போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரமாக கிளம்பி போய் பெருமாளுடைய தரிசனத்தில் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வரும்போது வர வழியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்காக கொஞ்சம் பச்சைக்கற்பூரமும் துளசியும் ஏலக்காவும் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு துளசியை மாலையாக கட்டி பெருமாளுக்கு போட்டுருங்க. ஏலக்காய் வந்து மாலையாக கட்டி மகாலட்சுமிக்கு மாலையாக அணைவச்சிருங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை நுணுக்கி போட்டு நம்ம அந்த நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த தண்ணி பஞ்சபாத்திர நீர் இருக்குல்லையே அதில் போட்டு சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. எந்த நைவேத்தியமாக இருந்தாலும் சரிங்க, மறக்காமல் பெருமாளுக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ண தவறவே தவறுதுங்க. பானகம் கரைக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு சின்ன விஷயம்தான். தேவையான பொருட்கள் எல்லாம் கையில் இருந்துச்சுன்னா ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு பானகம் கரைக்கிறதுக்கு. பானகம் கரைத்து பெருமாளுக்கு நெய்வேதியம் பண்ணிடுங்க. காலையில் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வந்தோடனே இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருங்க, பூஜை புனஸ்காரங்களை ஈடுபடுங்க. அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பித்ருக்களை வழிபடுவதற்கு ரொம்ப விசேஷமான நாட்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய 15 நாட்கள் நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த 15 நாட்களில் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலய அமாவாசையை நம்ம முன்னோர்களை விசேஷமாக வழிபாடுகள்லாம் செய்வோம். அதே மாதிரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க பெண்கள் செய்யலாமா அப்படின்னு, ஆண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க செய்யட்டும், ஆண்கள் இல்லாத பட்சத்தில் பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம், ஆனால் இருக்கும்பொழுது ஆண்களே செய்யட்டும். பெண்கள் செய்யலாமா செய்யலாமா வேண்டாமான்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு பதிலான அந்த பதிவில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாடும் இறை வழிபாடு சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லி எல்லா அம்சங்களையும் அடங்கியது தான் இந்த புரட்டாசி மாதம். அதனால் பித்தர்களை வழிபாடு செய்யுங்க, மறக்காமல் நம்ம குலதெய்வத்தையும் அம்பாலையும் மனசார நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து அவங்களையும் வழிபாடு செய்ய தவறாதீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிஷ் தரக்கூடிய நவராத்திரி விழாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்க போதுங்க. அதனால் நவராத்திரிக்கு தேவையான புத்தம் புது கொலு பொம்மைகள்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட சரி, புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் நீங்கள் வாங்க தவறாதீங்க. கடவுளுக்கு காணிக்கை நேர்த்தி கடன்லாம் செலுத்துறதுக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப சிறந்த மாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சப்போஸ் நமக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சனி தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை சனி பகவானுடைய ஆதிக்கம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை புதன் திசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியவங்க நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்க பெருமாளை அப்படின்னா தடைகள் அனைத்தும் நீங்கும், பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்கள் வந்து கூடி வரும்னு சொல்லுவாங்க. யம பயமும் நீங்கும். துன்பங்கள் விலகிறதுக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை நீங்கள் வணங்க தவறவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து வலம்புரி சங்கு வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் இருந்ததுன்னா மறக்காமல் வலம்புரி சங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கோங்க. பசும்பாலோட சேர்த்து அதை வந்து நம்ம சுவாமிக்கு வந்து வைத்து நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. பசும்பால் வந்து வலம்புரி சங்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மலர்களால் அலங்காரம் பண்ணி சகல செல்வங்களும் சேரணும்னு சொல்லி இந்திரன்கிட்ட நீங்கள் வணங்குறதா நினைத்து பெருமாள் கிட்ட வணங்கிக்கோங்க.
இது பௌர்ணமி அன்னைக்கும் பண்ணலாம், சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம், புரட்டாசி மாசனுடைய முதல் நாள் பண்ணலாம். அதுக்கப்புறமா அம்பாளுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது இளநீர் படைக்க மறக்காதீங்க. ஏன்னா இப்படி நீங்கள் பூஜையெல்லாம் செய்யறது மூலமாக குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்றது தான் ஐதீகம். புரட்டாசி மாதம் முதல் நாளதுமா இப்போ நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து செஞ்சு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த புரட்டாசி மாதம் 30 நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரிஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் வெளிவருவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரண கதையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை வந்து திரிக்கூட மலையில் இருக்கக்கூடிய யானை கூட்டத்துக்கு தலைவனாக வாழ்ந்திருக்கு. ஒரு நாள் தன்னுடைய தாகம் தணிக்கணும்னு சொல்லி யானை கூட்டத்தோடு சேர்ந்து நீர்நிலைக்கு போயிருக்கு. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய முதலை வந்து கஜேந்திரன் சொல்லக்கூடிய யானையை வந்து கால்களை பிடிச்சி இழுத்துருக்கு. முதலையோட வாயில் அகப்பட்டிருக்க கால்களோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த கஜேந்திர யானை என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு தாமர மலரை வந்து பிடிச்சிருக்கு தன்னுடைய தும்பி கையால். அதுக்கப்புறமா ஆதி மூலமே ஹரிஹரி அப்படின்னு சொல்லி கூவி அழைச்சிருக்கு. விரைந்து வந்த பெருமாள் இதை இந்த சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் ஓடி வந்து சக்ராயுதத்தால் முதலையோட தலையை துண்டிச்சு யானையை விடுவித்து மோட்சம் கொடுத்துருக்கார். இதே மாதிரி தாங்க நமது துன்பங்களையும் துயரங்களையும் பொருட்டு பார்த்தீங்கன்னா ஹரிஹரி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 7 முறை சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நீராடிட்டு திருநாமம் போட்டுக்கிட்டு பெருமாள் சன்னதியில் அமர்ந்து திருப்பல்லாண்டுன்னு சொல்லுவாங்க, திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை இதெல்லாம் சொல்லி பாருங்க. பெருமாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு கண்முன்னே தெரியக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு மறக்காமல் அன்னதானம் விட்டு அவங்களுடைய பசியை நீங்கள் ஆற்றினீங்க வரக்கூடிய புரட்டாசி முதல் நாள் அதுவும் அப்படின்னா கண்டிப்பாக இறையொருள் கிடைக்கும். மறைந்த நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் மறக்காம தவறாம செஞ்சு பாருங்க. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயணா.